மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் கடவுளே உங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் கிட்டத்தும் தருகிடதும் தருகிடதும் தக்க திம்பி தக்க ஜின்னு தக்க திம்பி தக்க ஜின்னு தருகிடதா 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 தத்தி தாங்க கிடக்கிறதாக தருகிடதா தருகிடதே தாங்க கிடக்கிறதாக தருகிடதா தருகிடதே தாங்க கிடக்கிறதாக தருகிடதா
என்றும் நிலைக்கும் உன்னத உறவே வணக்கம். காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியிலே இயேசுவின் வாழ்வில் நடைபெற்ற ஒரு சிறிய ஆனால் சுவையான நிகழ்வை சொல்கிறது. மார்க்கு நற்செய்தியாளருக்கே உரிய தனித்தன்மைகளில் ஒன்று இத்தகைய சிறு தனித்தன்மை வாய்ந்த செய்திகளை பதிவு செய்திருப்பது. படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் சீடர்களுக்கு நினைவு வருகிறது, தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள் என்று. இது எதுபோலன்னு தெரியுமா? இது 50 மாடி ஏறின பிறகு ரூமில் போகும்போது ரூம் சாவி இல்லாமல் மேலே ஏறினது போலயா? ரூம் சாவி கீழே இருந்திருக்கும். ரூம் சாவி இல்லாமல் பதட்டத்தில் மேலே ஏறியிருக்காங்க 50 மாடி. அதுபோலத்தான் இதுவும் நினைக்கிறேன். படகில் அவர்களிடம் ஒரே ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அந்த ஒரு அப்பத்தை கொண்டு எத்தனை பேருக்கும் உணவளிக்கும் ஆற்றல் மிக்க ஆண்டவர் தம்முடன் இருந்ததை அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்பதையும் மார்க்கு இயேசுவின் வாய்மொழி வழியாக பதிவு செய்துள்ளார். இந்த நிகழ்வு 2 பாடங்களை நமக்கு கற்றுத்தருவது போன்று இருக்கிறது. ஒன்று, நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் என்ன இல்லை என்றே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்மளே பல பேர் உண்டு அப்படி. எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், அவனுக்கு தான் எல்லாம் இருக்குது, அவள்கிட்ட தான் எல்லாம் இருக்குது என்று சொல்லி நம்மையே ஒரு கீழ்த்தரமாக நினைக்கக்கூடிய போக்குகளும் நம்மிலே பல பேரில் இருப்பதை பார்க்கிறோம். இதுதான் தாழ்வு மனம் என்று சொல்கிறோம். நம்மிடம் இருப்பதை பற்றியே எவ்வளோ கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் கொடைகள் நினைச்சு பார்த்தா தெரியும். உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை, நம்ம மேலோட்டமாக சிந்திப்பது. இது தவறு. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மிடம் அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். அது தவறு. இது இருக்கிறதே என்ற நிறைவும் மகிழ்வும் நம்மிடத்திலே வேண்டும். அதன் அடிப்படையிலே கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த சிறு சிறு காரியங்களை பெரிதாக்க வேண்டியது நம்முடைய திறமைகளை பொறுத்தது, நம்முடைய முயற்சிகளை பொறுத்தது. எனவே நம்மிடம் இது இல்லையே, அவரிடத்தில் இது இருக்கிறதே என்ற பொறாமைத்தனம் நமக்கு வேண்டாம். இரண்டாவது, நம்மிடம் இருக்கக்கூடிய சிறியவற்றையும் கொண்டு இறைவன் பெரிய செயல்களை செய்ய முடியும், செய்ய வல்லவர் என்பதை நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? மறக்கக்கூடாது. வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர் கூட இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட நமக்கு விவஸ்தை இல்லை பார்த்தீங்களா?
ஐந்து அப்பங்களை 5-6 பேருக்கு பலகை செய்தவர் நம்மிடம் உள்ள எளியவற்றை கொண்டு பெரிய மகத்தான வெற்றிகளை தருவார் என்று கூட அவர் நம்பவில்லையே. நம்பணும், அதுதான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக பார்க்கிறோம். நம்மிடம் இல்லாததை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட இருப்பதை நன்றியாக நினைத்து கொள்வதும், இருப்பவற்றை கொண்டு பெரிய காரியங்களை, ஆண்டவருக்கேற்ற செயல்களை, பொது நன்மைக்கேற்ற செயல்களை செய்வதிலே உற்சாகம் காட்டுவோம். நம்முடைய வாழ்வு வளமையானதாக மாறும். சில மனிதர்கள் சாப்பாடு கொடுத்தாலே போதும், எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு குரூப் இருக்கத்தான் செய்யும் இந்த உலகத்தில். இந்த ஒரு தட்டு பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுற ஜனங்கள் தானே தன்மானத்தை இழந்து எதையும் செய்வார்கள். 500 ரூபா கொடுத்தா போதும், பிரமாணிக்கமாக ஓட்டு போட்டு விடுவார். எவனுக்கு போனது? அது போல் அசனம், ஏதோ ஊரில் யாருக்குமே தின்ன வழி இல்லை, அசனத்தை போட்டு தள்ளுறாங்க. அப்படியும் சில பங்குகளை நடக்கத்தான் செய்கிறது. அதை ஏழைகளுக்கு பயன்படுத்தலாமே. அந்த உள்நோக்கு என்னன்னு தெரியாது. எனவே சீடர்கள் அப்பம் இல்லை என ஏன் பேசி கொண்டிருக்கிறார்கள்? இயேசு இருக்கிறார் அப்பமாக. இயேசு அப்பத்தை புளிக்க வைக்கின்ற புளிக்காரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாப்பாடை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்வது போன்று கூட இன்னும் ஒன்றை நாம் யோசிக்கலாம். நமது வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பரிசையத்தனம் நம்மிடத்திலே வேண்டாம். எனவே நம்மிடம் இருப்பதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு, நன்றியோடு ஏற்றுக்கொண்டு, அதை பன்மடங்காக பெருகச் செய்யக்கூடிய வாய்ப்புகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். கடவுள் துணை புரிவாராக. ஆமே. அன்போடும் கரிசனையோடும் எமது மத்தியில் உடனிருக்கின்ற அன்பு இயேசு தெய்வமே, எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை ஒருபோதும் திக்கற்றவனாக திக்கற்றவளாக விட மாட்டேன் என்று சொல்லி சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற மக்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னுடைய அன்பின் மிகுதியினாலே உங்களுக்கு நிலையான இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன அன்பு இறைவா, இதோ எங்களை அன்பு செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எந்தவித நிபந்தனைகள் இல்லாமலே எங்களை அன்பு செய்கிற உம்முடைய அன்பான இதயத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகின்றோம். அன்பே உருவான ஆண்டவரே, அன்பை இழந்து பாசத்தை இழந்து வாழுகின்ற அனைத்து மக்களையும் உடைய பாதத்திலே தருகிறோம். பெற்றோரினால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் அன்பு செய்யப்படாத அனைவரையும் உடைய பாதத்திலே கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் தாயாக தந்தையாக இருந்து எங்களை அரவணைக்கின்ற சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உடைய அன்பினால் தருகின்ற சக்திக்காக, உடைய அன்பினால் தருகின்ற ஆற்றலுக்காக, அன்பினால் தருகின்ற உத்வேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனே, மகளே, கவலைப்படாதே, நான் என்று உன்னோடு இருக்கிறேன் சொல்ல அன்பு இறைவா. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு வல்லமையோடும் எல்லோரையும் அன்பு செய்வதற்கும், குறிப்பாக நீர் குறித்து காட்டுகிற லட்சிய மக்களான இல்லாத, இயலாத, எளிய, ஏழை மக்களை அன்பு செய்வதற்கு நாங்கள் தயார் என்று சொல்கிற எங்களை அன்பு செய்யும். நாங்களும் உம்மை அன்பு செய்வது போல எங்களோடு வாழுகின்ற அயலாரையும் அன்பு செய்து வாழக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும். எந்த நிலையிலும் எந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் பிறரை அன்பு செய்கின்ற துணிவையும் தெளிவையும் அர்ப்பணத்தையும் எங்களுக்கு தாரும் இறைவா. உலக மக்கள் யாவரையும் அரவணைக்கின்ற இயேசு தெய்வமே, குறிப்பாக இந்த நாளிலே எமது குடும்பங்களிலிருந்து, சமூகத்திலிருந்து, ஊரிலிருந்து, வெளியூர், வெளிநாடுகள், வெளி இடங்களில் பணியாற்றுகின்ற எம் சொந்த பந்தங்களுக்காகவும் வேண்டுகிறோம். குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்வு ஆதாரமாய் தங்கள் மனைவி, பிள்ளைகள், கணவன், பெற்றோர்கள், உறவினர்களை, நண்பர்களை பிரிந்து இன்னொரு இடத்திலே, நாட்டிலே பணிபுரிகின்ற எம் அவருக்காய் மன்றாடுகிறோம். எம் மீது கொண்டுள்ள அன்பினால் எம்மை விட்டு பிரிந்து பிற இடங்களிலே பணி செய்கின்ற அனைத்து மக்களையும் உடைய சின்ன பிள்ளைகளாக அன்பு செய்தரிடும். எந்த நோய்களும் இவர்களை அண்டாமல் பார்த்து கொள்ளும். இப்பொழுது பறை வருகின்ற இந்த கொரோனா என்ற ஒரு அரக்கன் புதிதாக எங்கள் மத்தியிலே நுழைந்திருக்கக்கூடிய காட்டுப்பறவை காய்ச்சல் என்ற புதிய நோயை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நாங்கள் அனைவருமே வெளியூரிலும், வெளிநாடுகளிலும், உள்ளூரிலும் வாழ்கின்ற எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை தாரும். வாழ்வதற்கான வழிகளை காட்டியருளும். உடலால் இடம் நிலை பெயர்ந்தாலும் உள்ளத்தால், உணர்வால், உறவால் என்றுமே அன்பிலே ஒன்றுபட்டிருக்க செய்தருளும். நிறைந்த அருளோடு
எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் பிறரை அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரமருவீராக. ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக. நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறே, உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலை குலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் நிலை குலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. முதுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறே, நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தீர்க்குமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தீர்க்குமே. நம்பினே நான்
ஆண்டவரே நலம் தாருமே நம்பினே ஆண்டவரே நலம் தாருமே உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக வான்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் உண்டிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ
இறையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.